தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சணல் பொருட்களின் உற்பத்தி மற்றும் பயன்பாடு அதிகரித்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சணலை கொண்டு தயாரிக்கப்படும் அனைத்து வகையான பொருட்களும் பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். தமிழகத்தில் கடந்த ஜனவரி 1 முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனால் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி வந்த மக்கள் பிளாஸ்டிக் அல்லாத மாற்று பொருட்களுக்கு மாறி வருகின்றனர். கைவினை தொழிலாளர்கள் பயனடைந்து வரும் வகையில் சணல் தயாரிப்பு பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. சணல் மூலம் ஆரம்பத்தில் கோணிப்பைகள் மட்டுமே தயாரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஃபேன்சி ஃபை, செல்போன் பவுச், லேப்டாப் பேக், ஃபைல் போன்ற நகர மக்களுக்கு தேவையான பொருட்களும் சணலை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. சுற்றுச்சூழல் கேடு விளைவிக்காத சணல் தயாரிப்புக்கு மாவட்ட நிர்வாகமும் மத்திய ஜவுளித்துறையும் உதவி புரிவதால் சணல் பொருட்களின் உற்பத்தியும் அதிகரித்து வருகிறது. உற்பத்தி செய்யப்படும் சணல் பொருட்கள் வட அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தென்னை, வாழைநார் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களும் சுற்றுச்சூழலுக்கு மாசு அளிக்காதவையாக இருந்தாலும் சணல் தயாரிப்பு பொருட்கள் தனித்துவம் வாய்ந்தவையாக உள்ளன. பிளாஸ்டிக்கு நெகிழிக்கு மாற்றாக சணல் பைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்திருக்குது. இந்த ஜூட் வந்து ஏன் வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க அப்படின்னாக்க, ஜூட் வந்து லாங்கஸ்ட் ஃபைபர், அதுதான் வந்து கிளியாது உங்களுக்கு. இதை வந்து நிறைய பேர் இப்போ விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி பீப்புள் தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. மகளிர்கள் வந்து வீட்டிலிருந்தே வந்து இதை தயாரித்து விற்பனை செய்துக்கிட்டு இருக்காங்க. இது வெளிநாடுகளுக்கும் மிக அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எனக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் ஒழியணும் அப்படின்ற மோட்டோவில் ஐ ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ். இட்ஸ் 7 இயர்ஸ் ஓல்டு அண்ட் ஐவ் காட் திஸ் வித் மீ. திஸ் இஸ் ஜுவல் பாக்ஸ். இட்ஸ் அகெயின் அன் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஒன்லி. அண்ட் கிறிஸ்மஸ் சீசன் வந்துட்டு இருக்கிறதுனால ஐவ் காட் சம்திங் எக்ஸைட்டிங். திஸ் இஸ் அண்ட் கிறிஸ்மஸ் பேக். குடிஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வரக்கூடாது அப்படின்றத மோட்டோவில் வி ஹவ் காட் திஸ். அண்ட் வி ஹவ் ஃபோல்டபுள் பேக்ஸ். இது ஷாப்பிங் பேக். இது வந்துட்டு ஃபோல்டபுள் ஷாப்பிங் பேக்கு. இது ஓப்பன் பண்ணினா 15 கிலோ வெயிட் தாங்கும். இதில் இப்படி ஆகிடும். பிளாஸ்டிக் தடை விதிப்பிற்கு பிறகு சணல் உற்பத்தி அதிகரித்துள்ளதற்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளும் பெருகி உள்ளன. வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு இலவச பயிற்சி வழங்கி அவர்களையும் தொழில் முனைவோர்களாக மாற்றும் வாய்ப்பை சணல் தயாரிப்பு வழங்குகிறது. இங்கே பார்த்தவனே எனக்கு இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மனசே வரமாட்டேங்குது. இந்த ஜூஸ் பேக்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது, ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நான் ஆக்சுவலி நான் வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பண்ணுறேன் வீட்டில். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன்னா, ஸோ இந்த பேக் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்குது, குட்டியாக இருக்குது. மேரி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் தீம்னா இருக்கனால எனக்கு இதை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேக்கு. இப்போது லேட்டஸ்ட்டாக லேடிஸ் கூட வந்து நிறைய ஹேண்ட் பேக்ஸு, ஸ்லிங் டைப்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்லிங்ஸ் டைப்ஸு அந்த மாதிரியெல்லாம் விரும்புகிறாங்க. நாங்கள் ஜூட்லேயே நிறைய பொருள் வச்சுருக்குறோம். அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பிரைடுன்னு சொல்லி வந்திருக்கு. பிரைட் அதெல்லாம் கிஃப்ட் பண்ணலாம் யாருக்காவது கல்யாணத்தப்போ, கிஃப்ட் பண்ணால் அதில் அவங்களுடைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. ப்ளஸ் இன்ஷியல் டைப்பில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக சணல் தயாரிப்பு பொருட்கள் குறித்து தற்பொழுது பொதுமக்களிடையே படிப்படியாக விழிப்புணர்வு ஏற்பட்டு வருகிறது. பலவிதமான ப்ராடக்ட்ஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் பயோடிகிரேடபிளாகவும் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டால் ஜூட் பேக்ஸ் இருக்குது. ஜூட் பேக்ஸ் இருக்குது, அந்த பேக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் மோல்டட் ஜூட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு அதில் ஜூட்டில் வந்து மோல்டட் பண்ணி அது ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்கில் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிளாக்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஜூட்லே கிளாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்பெஷல் டைப் ஆஃப் லேம்ப் ஷேடு இதெல்லாம் இருக்குது அதில் ஜூட்டில். நாளைய ஜென்ரேஷனை நீங்கள் சேவ் பண்ணணும்னா ஜூட் மாதிரி ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். உங்களுடைய பீப்புள் உங்கள் எல்லாரையும் வந்து நீங்கள் வந்து ஜூட் ப்ராடக்ட்ஸ் வாங்க சொல்லணும் நீங்கள். ஸோ யூஸ் ஜூட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சேவ் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். தமிழக மக்கள் அதிக அளவில் சணல் பொருட்களை பயன்படுத்தி மற்ற மாநில மக்களுக்கு முன் உதாரணமாக விளங்க வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இன்பச்செல்வனுடன் செய்தியாளர் ஆர். ரகுத்குமார்.